அதனால பூப்போல மென்மையான மலர்னுடைய உன்னை நான் வாழ்நாள்களும் இந்த பூ எப்படி இருந்தோ அந்த மாதிரி வாடாமல் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்கள் தான் ஒரு பூவை கொடுக்கும். கரையில் வைக்கிறது பழக்கம் தான் வைக்கொள்ளலாம், ஆனால் சில சமயம் தொண்டரவா போயிடும், எப்படி உங்களுக்கு தெரியும் தலையில் குத்தி விட்டா அந்த கஷ்டம் வரும். அவங்களே வச்சு சொல்லிடலாம். பெண்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா, உங்கள் மனசு ஒரு ஒரு கனி பழம் போல இனிப்பானது, அப்போ என்னுடைய செயல்களால் நான் உங்களுடைய வாழ்க்கை துணைவராக இருக்கிறதுனால உங்களுடைய மனதில் எப்பவும் ஒரு கனி போன்ற ஒரு பழத்தோட இனிப்பு போன்ற தன்மை உங்கள் மனசில் எப்பவும் இருக்கிற மாதிரியாக நான் வாழ்வேன் அப்படின்னு பெண்களெல்லாம் சொல்லுவதுக்கு ஒரு பழம் கொடுக்கும். அப்போ வாழ்ந்துதலும் ஆண்கள் பூ கொடுக்கறது, பெண்கள் பழம் கொடுக்கறது, இதுதான் இந்த வாழ்க்கை ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழும். பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளங்கள், வாழ்க வளங்கள், வாழ்க வளங்கள். நல்லது எத்தனை முடிச்சு போட்டிருக்கீங்க? ஆண்கள் தான் மூணு முடிச்சு நினைச்சிட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். சரி, அதே மாதிரி நீங்களும் பெண்கள் இடது கையில் ஒரு தடவை கைத்தை சுற்றி பார்த்துருங்க, கரெக்டாக நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்திருந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறைந்த, நாம் அமர்ந்திருந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறைந்த, நாம் அமர்ந்திருந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறைந்த. அருட்பே ஆற்றல் உடலிலே உயிரிலே அலைமையாக பாய்வதை உணர்ந்தோம். உடலிலே உயிரிலே அலைகளையாக பாய்வதை உணர்ந்தோம். உடலிலே உயிரிலே அலைகளையாக பாய்வதை உணர்ந்தோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களுக்கு வணக்கம். கண்களை மூடி அவர்களுடைய உருவத்தை நினைந்து கண்ணை திறந்து பார்த்தா அவர் உருவம் எப்படி தெரியுமோ அதே மாதிரி மனசுக்குள்ள தெரியும். அவர் உருவத்தை நினைத்து மனசுக்குள்ளேயே வாழ்க வளங்கள், வாழ்நாளுக்குலாம் நல்ல உடல்நலம், நீளாது செல்வத்திலே உயர்வு நிறை செல்வம், உடல் நெய்யானம், இன்னும் மேல வாழ்க்கை வளங்கள் என்ன வேணுமோ எல்லாம் நினைச்சுக்கலாம். எல்லாமே நமக்கு எடுத்து கிடைக்கட்டும்.
அப்போ ஒருவரை ஒருவர் நினைச்சிடும். கணவன் மனைவியினுடைய உருவத்தை முழுக்க நினைச்சிடும், மனைவி கணவனுடைய உருவத்தை முழுக்க நினைச்சிடும். அப்படியே தவம் செய்ய செய்ய ரெண்டு ஜீவகாந்த களமும் உருவம் இரண்டாக இருந்தாலும் ஒரே ஜீவகாந்த களமாக உணர்வுல தெரியும். தூய அன்பு எந்த விதமான எல்லையும் கட்டாம பிரதிபலனை கூட எதிர்பார்க்காம தூய அன்பு, அதாவது ஒரு அம்மாவுக்கு குழந்தை பேர் இருக்கிற அன்பு கணவன் இருக்கணும். கண்களை பார்த்து வாழ்த்து பார்த்து வாழ்த்துவாங்க, பெண்களுக்கு கண்ணை பார்த்து அதனால வந்து பாட்டை வந்து ஆண்கள் தான் சொல்லிட்டு முதல்ல கொடுத்துருவாங்க. நீங்க கண்களை திறந்து அவங்க பார்க்கலாம், அவங்க உங்க கண்ணை பார்த்துவாங்க. பெற்றோரை ஆண்கள் சொல்லணும், பெற்றோரை பிறந்த அன்னை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து திருநோக்கில் கடமை அறமாக பற்பட்ட துறவிய குடும்ப பொறுப்பேற்று பண்பாட்டின் அடிப்படையில் எனை பதியாய்க் கொண்டு என் நட்டவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நடப்பவத்தில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்பு மிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்ந்தேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லாங்க சொல்லிட்டு அப்புறம் போகணும். நிறைய வரை சொல்லலாம். மகிழ்ச்சியாக வைத்திருக்கேன். இப்போ பெண்கள் இந்த கனி போன்ற மனமுடைய உங்களுக்கு இதன் இனிப்பு சுவை போல நான் வாழ்நாள்களோடும் எல்லா வகைகளும் உங்களுக்கு பொத்து உதவியாக வாழ்வேன். வாழ்க வளங்கள், வாழ்க வளங்கள். பூவை தான் அவங்க தலையில் வச்சுட்டாங்க. பழத்தை கொண்டது